காவிரி நியூஸ் நேயர்களுக்கு இனிய மாலை வணக்கம். விஷயம் ஒன்று, அலசும் கோணங்கள் பல, விவாதங்கள் விடைகளுக்கான வித்து. காவிரி நியூஸின் எட்டு திசை விவாதங்களில் ஒரு மைல்கல். இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு, இன்றைய விவாதத்திற்கு நாம் எடுத்துட்டிருக்கிற தலைப்பு 50,000 கோடி தாரை வார்க்கிறதா தமிழகம். இந்த தலைப்பை பார்க்கும்போது எங்கிருந்து வருகிறது இந்த 50,000 கோடி அப்படின்ற ஒரு கேள்வி உங்க எல்லாருக்குமே எழும். எங்கிருந்து அப்படின்னா, மத்திய அரசிடமிருந்து மாநில அரசுக்கு வழங்கக்கூடிய நிதி பங்கீடு தான் இந்த 50,000 கோடி வருவாய் அப்படிங்கிறது. 1976 நிதி ஆணையம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அமைக்கப்படுகிறது. இதன் மூலயமா மத்திய அரசுக்கு வரக்கூடிய வரி வருவாய்கள் எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்படும். இதற்கு மாநில அரசிடமிருந்து முதல்ல எல்லா வருவாய்களும் மத்திய அரசுக்கு போகும். ஸோ நாம் எவ்வளோ கொடுக்குறோம், மத்திய அரசிடமிருந்து எவ்வளவு திரும்ப வாங்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே வந்து கணக்கு. ஸோ இப்போ அந்த இடத்துல தான் ஒரு பிரச்சனை வந்து நிற்கிறது. என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஒரு செய்தி தொகுப்பை பார்த்து புரிந்து கொள்ளலாம். கடந்த 2017 NK Singh தலைமையில் 15th நிதி ஆணைய ஆய்வறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்படி 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே இனி மாநிலங்களுக்கிடையே நிதி பங்கீடு செய்யலாம் என்று கூறப்பட்டுள்ளது. இதற்கு தென் மாநிலங்களான ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழகம் போன்ற முன்னேறிய மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஏனெனில் இதுவரை 1971 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படியே 1976 முதல் மாநிலங்களுக்கான நிதி பங்கீடு செய்யப்பட்டு வந்தது. இதன்படி 14th நிதிக்குழுவின் பரிந்துரைப்படி 2020 March 31 வரை பின்பற்றப்படும் மற்றும் 42% மத்திய வரி வருவாய் மாநிலங்களுக்கிடையில் பங்கிட்டுக் கொள்ளப்பட வேண்டும். இந்நிலையில் 2020 பின் செயல்படுத்தப்பட இருக்கும் 15th நிதி ஆணைய ஆய்வறிக்கையானது மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தென் மாநிலங்களை பெரிய அளவில் பாதிக்கும் என கூறப்படுகிறது. எனவே 15th நிதி ஆணைய ஆய்வறிக்கை குறித்து ஆலோசனை செய்ய கேரள நிதி அமைச்சர் தாமஸ் ஐசக் அழைப்பில் தென் மாநில நிதி அமைச்சர்கள் கூட்டம் திருவனந்தபுரத்தில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி மாநில நிதி அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் மற்றும் புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். 2011 மக்கள் தொகை கணக்குப்படி நிதி பங்கீடு செய்யப்பட்டால் கேரளாவுக்கு 20,000 கோடி ரூபாய் இழப்பும் தமிழகத்திற்கு 40,000 கோடி ரூபாய் இழப்பும் ஏற்படும் என கேரள நிதியமைச்சர் தாமஸ் ஐசக் தெரிவித்துள்ளார். தெலுங்கானா மாநிலம் இக்கூட்டத்தை புறக்கணித்துள்ளது. மேலும் தமிழக நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இக்கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய விவாதத்தில் கலந்து கொள்ளும் விருந்தினர்களை வரவேற்கலாம். பாமகவிலிருந்து திரு வினோபா பூபதி, வலதுசாரி சிந்தனையாளர் திரு ரமேஷ் சேதுராமன், அண்ட் அரங்கத்திற்கு வெளியிலிருந்து நம்முடன் இணைகிறார் பொருளாதார நிபுணர் திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ் சேதுராமன், நீங்க சொல்லுங்க. அதாவது 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படிதான் இதுவரைக்கும் நிதி ஆணையம் நிதி பங்கீடு மாநிலங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ 2011 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் நிதி பங்கீடு மாநிலங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துமா? கட்டாயமா ஏற்படுத்தும். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, நம்ம 71 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 130 கோடி மக்கள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து ஒன்று நம்மளுடைய மக்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பங்களாதேஷ்லேருந்து இன்ஃப்ளக்ஷன் சொல்கிறோம், இப்போ ரோஹிங்கியஸ் வராங்கன்னு சொல்கிறோம், இப்போ எல்லாமே வருது. அது மட்டும் இல்லாமல் மக்களோட ஃபினான்ஷியல் லெவல் என்னங்கிறது பார்க்கணும். பொருளாதார அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பொருளாதார இதுக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, வறுமை கோட்டுக்கு கீழே, வறுமை கோட்டு மேலேன்னு பார்த்தீங்கன்னா வந்து கீழ்த்தட்டு மக்கள், அடித்தட்டு இது நடுத்தட்டு மக்கள், மேல்தட்டு மக்கள் அப்படின்னு பொருளாதார அடிப்படையில் பார்க்குறோம். அது எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, இதை எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இப்போது ஊர்கள் நம்ம பார்த்தோன்னா இப்போது இண்டஸ்ட்ரீஸ் நிறையா சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ தமிழகம், கர்நாடகம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஐடி அந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் இப்போ 71 இல்லை இந்த அளவுக்கு பெருசாக. நிறையா புது புது இண்டஸ்ட்ரிகள் வந்திருக்கு, அதனால் வந்து வாழ்க்கை தரங்கள் மக்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அதனால் கட்டாயமாக இதை வந்து புது மக்கள் தொகை கணக்கெடுக்கோட அடிப்படையில் பண்ணியாகணும். அதை பண்ணும்போது அதுக்கான இம்பாக்ட் நிச்சயமாக இருக்க தான் செய்யும். பட் அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்.
இப்ப தமிழகத்துக்கு மட்டுமே 40,000 to 50,000 crore வரைக்கும் ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு 40,000 to 50,000 தெரியல. ஒரு ஒரு நியூஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. ஒரு சில நியூஸ்ல வந்து தமிழகம் வந்து 10,500 crore இழக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல கேரள நிதியமைச்சர் அவர் கேரளத்துக்கு வந்து 7,700 crore இது இருக்குங்கிறாங்க. அது செகண்ட் தே வில் பி லூசிங் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து ஆந்திரா அடுத்துக்கு அடுத்தபடியா இருக்கு, 6,550 crore கிட்டத்தட்ட அப்படி இழப்பு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து இப்போது வந்து ஒரு டிபேட் தான் போயிட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இது வந்து வரைவு தான். இப்போது அதை அதை பேஸ் பண்ணி அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ ஜிஎஸ்டி வந்தது. ஜிஎஸ்டி உடனே வந்துடல. இதில் வந்து மாநிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களும் சேர்ந்து அவங்க கூட வந்து ஒரு டிஸ்கஷன் நடத்தி அதை பேஸ் பண்ணி தான் அந்த திட்டங்கள் நிறுவப்பட்டு ஃபைனலாக அது வந்து ஜிஎஸ்டி பில்னு பாஸ் ஆகி அது ஃபர்தராக எல்லாமே நடந்தது. அதே மாதிரி இப்போது என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எந்தெந்த டாப்பிக்கில் இது எதது எவ்வளோ அலோகேட் பண்ண போகிறோம் ஃபண்டிங், அதை எல்லாமே வந்து உறைவு இதுவாக இது பண்ணி அதில் தான் டிஸ்கஷன் நடக்கும். சும்மா ஓப்பன் டிஸ்கஷன் நடக்க முடியாது. ஸோ அதுக்கான அந்த 15th ஃபினான்ஸ் பிளானிங் கமிஷன் ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிறது வந்து அதைத்தான் இப்போ வந்து இது பண்ணுறாங்க. இதுவும் வந்து இது வந்து முடிஞ்சிடலை. இப்போ இதுக்கு அடுத்தது ஒவ்வொரு மாநிலமும் அவங்கவுங்கள ரெப்ரசன்ட் பண்ணி, இல்லை எங்களுக்கு இந்த விஷயத்தினால எங்களுக்கு இந்த இடத்துல பங்கீடு அதிகம் வேணும், எதனால வேணும், இல்லை இதை வந்து முன்னமே கேட்டிருக்க கூடாது. அந்த 15th நிதி கமிஷன் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் ஆய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாநிலங்களோட கருத்துக்களை கேட்டு அதுக்கப்புறமா ஆய்வு அறிக்கை சமர்ப்பிப்புங்கிறது என்னங்க? இதை வந்து அடிப்படையா வச்சுட்டு ஃபைனலா எல்லாத்தையும் பண்ணிட போறது இல்லை. இது வந்து முதல் வரைவு தான். இது ஃபைனலுங்கும் போது வரும்போது அடுத்தது வந்து மாநிலங்களில் இதை பேஸ் பண்ணி டிபேட்ஸ் நடக்கும், டிஸ்கஷன் நடக்கும். அது அடுத்த லெவல்ல வந்து அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு மேலாக 1976 to 1971 எடுக்கப்பட்ட ஒரு மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் இதுவரைக்கும் வந்து நிதி பங்கீடுக்கு ஃபாலோ பண்ணிட்டு வரோம். பட் இப்போ 15th கமிஷனில் வந்து அந்த ஒரு முறையை மாற்றுறாங்க. மாற்றுறதுக்கு 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. பட் இதை மாற்றுறதுக்கு முன்னாடியே இவர் சொன்னார் ஒரு ஆய்வு அறிக்கை தான், அதை வந்து சமர்ப்பிக்க தான் போகிறாங்க, அதை வந்து டிசைட் பண்ணலை அப்படின்னாரு. பட் அந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னாடியே மாநிலங்களோட கருத்துக்களை கேட்பது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட், அது கான்ஸ்டிடியூஷனல் பாடி. அது எதுக்காக இந்தியான்ற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை ஃபாலோ பண்ணுற ஒரு காட்சி ஒரு நாட்டுக்கு எதுக்கு ஃபினான்ஸ் கமிஷன் வேணுன்றது ஒரு பெரிய முக்கியம். அது இருக்கிறதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா 1971 சென்சஸ்ன்னு சொல்லும்போது அதை ஏன் அங்கே நிறுத்துகிறாங்க? அதுக்கு மேலே 1981, 1991, 2001, 2011 எடுத்திருக்காங்க. மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தணும், அதை வந்து இன்சென்டிவைஸ் பண்ணால் மக்கள் தொகை பெருக்கம் அதிகமாகும். மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கான எடுத்த முடிவுகள் தான் இது. அது வந்து டீலிமிட்டேஷன் கமிஷன்லேயும் அதான் நடக்கும். இப்போ தொகுதிகளாக அதிகமாகுது குறைவாகுது அதுலேயும் அதே தான். இங்கே இதில் என்ன முக்கியமான விஷயம்னா இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு ஒன்று இருக்குது. 15th ஃபினான்ஸ் கமிஷனுக்கு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் எதை ஒரு ரெஃபரன்ஸ் ரெஃபர் பண்ணி இவங்க வந்து ரெக்கமெண்டேஷன்ஸை மத்திய அரசு கொடுப்பாங்க அப்படின்னு அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்லேயே இவங்க 2011 சென்சஸை எடுத்துக்கணுன்றாங்க, எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்னா மாநிலங்களுக்கு கிடைக்க வேண்டிய நிதியை 2011 சென்சஸ் வச்சு பார்த்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த மாநிலங்கள்லாம் மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்தியிருக்கோ, இப்போ தமிழ்நாடு எடுத்திங்கன்னா ஃபெர்டிலிட்டி ரேட் வந்து 1.5, கேரளா 1.25, அதாவது சத்தீஸ்கர் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா 3.5. ஓகே, அப்போ இவங்க பெர்ஃபார்மன் ஒழுங்காக பண்ணல. அது வேரியஸ் காரணம் இருக்குது. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி மக்கள் தொகையை கட்டுப்படுத்தின சில மாநிலங்களுக்கு, அது சவுத் அண்ட் சதர்ன் ஸ்டேட்ஸ் தென் மாநிலங்களுக்கு, அவங்களுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுமா இல்லை டிஸ்இன்சென்டிவைஸ் பண்ணுமா? அவங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணதுக்கு அவங்களுக்கு இன்சென்டிவ் தான் கொடுக்கணும், ஊக்கத்தொகை தான் வேணும். அதை கொடுக்காம இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா உள்டாக போய் இல்லை இல்லை உங்களுக்கு அதில் தரமாட்டோம், நாங்கள் 2011 சென்சஸில் யாருக்கு பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கோ அவங்களுக்கு போய் நாங்கள் அவங்களுக்கு செய்யுங்க, செய்ய வேணாம்லாம் சொல்லலை. அது எதுக்கு இந்த மாதிரி செய்கிறீங்க? அரசியலமைப்பு சட்டத்தில் சட்ட திருத்தம் மூலியமாக தான் 1971 சென்சஸை ஏன் நம்ம மெயின்டைன் பண்ணணுன்றது தெளிவாக இருக்குது. இன்றைக்கி இதை மாற்றிட்டீங்கன்னா நீங்கள் எந்த அப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் அந்த 71 சென்சஸில் தான் நிற்கணும்னு சொன்னீங்களோ அந்த அப்ஜெக்டிவ் நீங்கள் டிஃபீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, 40,000 crore to 50,000 crore தமிழ்நாட்டுக்கு இதனால் இழப்பு வந்துருச்சுன்னா அந்த இழப்பை எப்படி ஈடுகட்ட போகிறாங்க? இன்றைக்கி இருக்கிற தமிழக அரசுக்கு கிட்டத்தட்ட 5 to 5.5 crore மேலே கடன் இருக்குது, 7 lakh தொடுதுன்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே கடனில் ஓடுது. இந்த மாதிரி ஒரு அரசாங்கம்
நிதி மேலாண்மைனா என்னன்னே தெரியாத அரசாங்கம் 50,000 கோடிக்கு எங்கே போவாங்க? அந்த 50,000 கோடியில் எத்தனை ஸ்கீம்ஸ், எத்தனை ப்ரோக்ராம்ஸ், எத்தனை ப்ராஜெக்ட்ஸ் பண்ண முடியும் தமிழ்நாட்டுக்கு? அது கல்வியில் இருக்கலாம், மருத்துவத்தில் இருக்கலாம், சுகாதாரத்தில் இருக்கலாம், இல்லை நீர் மேலாண்மையில் இருக்கலாம், இல்லை வந்து தொழில்துறையில் இருக்கலாம். இந்த துறையிலலாம் நம்ம அந்த 50,000 கோடி நம்ம கொடுக்கணும். எனக்கு வர வேண்டிய அரசியலமைப்பு சட்டத்தில் எனக்கு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு உரிமை அது. அது எனக்கு வராமல் வேறு யாருக்கும் அது போகும்போது என்னுடைய தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும்? என்ன நீங்கள் நாங்கள் ஏன் கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், நாங்கள் ஏன் திருப்பி கொடுக்கணும்? ஓகே, இதில் போய் இந்த மத்திய அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் போயிருக்கிற ஃபினான்ஸ் மினிஸ்டர் தென் சவுத் சதர்ன் ஸ்டேட்ஸ்லாம் போய் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணுறாங்கன்னா எதுக்கு இவர் போகாமல் இருக்கார்? நம்ம நிதியமைச்சர் போய் நம்மளோட உரிமை நிலைநாட்டணும்ல, தன்னோட கருத்தை வெளியே சொல்லணும்ண்ணே. பேசாமல் என்ன பண்ணலாம் தமிழகத்தில் இருக்கிற அதிமுக அரசாங்கம், அதிமுக கட்சி, அவங்க கட்சியை கலைச்சிட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துடலாம். இல்லை இதான் இன்னைக்கு பிஜேபியில் இல்லை, உங்களுக்கு லேட்டஸ்ட் நிலவரம் தெரியுமா தெரியாது, நம்மளோட முதலமைச்சரே நேராக கடிதம் எழுதியிருக்காரு. கடிதம் நீங்க சொல்றது ரைட், தென் மாநிலம் ஐம்பதாயிரம் கோடி விஷயம், அதுல கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி எல்லாரும் கலந்துட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல வந்து இப்ப வந்து இந்த காவிரி நீர் கோடி போகும், அந்த கோடியும் விட்டுட்டீங்க, இப்போ ஒரு 40,000 கோடி விட போறீங்க அப்படின்னா உங்க மேல என்ன நம்பிக்கை வரும் அதிமுக அரசுக்கு? நீங்க அதிமுக அரசுக்காக நீங்க பேசுனதுனால சொல்றேன், நான் சொன்னது சொன்னதுனால நியூஸ்ங்கிறதுனால நான் சொல்ல ஷேர் பண்ணணும்னு நான் சொல்றேன். லெட்டர் எழுதுறது அப்படிங்கிறது இது வந்து ஃபிஸ்கல் ஃபெடரலிசம் எக்கனாமிக்கலா எக்கனாமிஸ்ட் இல்லனா கூட எக்கனாமிக்கலா ஹவ் ஃபார் இட் இஸ் ரேஷனல் ஃபார் இந்தியன் டெமோக்ரஸி, நீங்க அப்படி சொல்லுங்களேன். சரி, நான் உங்களுக்கு இன்னொரு இவர் சொன்ன லாஜிக்குக்கே நான் வரேன். முதல் விஷயம் வந்து மக்கள் தொகை இதை வந்து குறைஞ்சதுக்காக டிஸ்இன்வெஸ்ட் பண்ணுமா, இன்வெஸ்ட் பண்ணுமா, எல்லாம் இன்சென்டிவைஸ் பண்ணுமா? சாரி, ஓகே, நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சைனாவில் இந்த மாதிரி தான் பண்ணினாங்க. இப்போ ரீசெண்டாக அவங்களோட மக்கள் தொகை வளர்ச்சியை வந்து ஏன் நம்ம வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணினோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குரோத் அதெல்லாம் விட்டுடுங்க ஒரு சைடு. இன்னொன்று, இன்னும் கூட வடக்கிலே சில மாநிலங்களும் அதேமாதிரி நார்த் ஈஸ்ட், இந்த கவர்மெண்ட் நார்த் ஈஸ்ட்டுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அந்த மாநிலங்களுக்கும் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் இருந்திருக்கு. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த 3-4 வருஷத்துக்குள்ள எத்தனை கிராமங்கள் ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் சொல்றாங்க. இல்லைங்க, எலக்ட்ரிஃபிகேஷன் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுறாங்களே, இதில் இருந்து மூணு பார்ட் இருக்கு. அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று ஃபுல் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஃபண்டிங் டைரெக்டாக இது பண்ணுற ஸ்கீம்ஸ், இன்னொன்று முழுக்க முழுக்க ஸ்டேட்டோட ரெப்ரஸன்டேஷன், மூணு கம்பைன்டு. ஸோ இந்த மாதிரியான இதில் இல்லை, நல்லா வேலை செய்கிற ஒரு மாநிலத்தை எல்லா வகையிலும் திறமையாக செயல்பட்டு முன்னேறிய மாநிலமாக வந்து கொண்டிருக்கிற மாநிலங்களை அப்போ வஞ்சிக்கிறது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இப்போ சரி, நீங்கள் எப்படி நீங்கள் வந்து தொழிலெல்லாம் முன்னேற்றினீங்க இந்த மாநிலத்தில்? எப்படி மாநிலம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு. இன்னொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு இதை வந்து ஒரு ஒரு பானை சொல்றதுக்கு ஒரு சொல் பதங்கிற மாதிரி, இப்போ நம்ம எல்லாம் வந்து சமூக நீதி அப்படிங்கிறது வேணும்னு ஆசைப்படுறோம். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நானும் சகோதரரோ நாங்கள் வந்து சம்பாதிக்கிறோம். 20 வருஷத்துக்கு முன்னாடி 1,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருந்தோம், இன்னைக்கு வந்து 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம், இல்லை அன்றைக்கி 10,000 ரூபா சம்பாதிச்சுருந்தவங்க இன்றைக்கி வந்து 2 லட்சம் ரூபா, 3 லட்சம் ரூபா, 4 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறோம். அப்போது நான் அதிகம் சம்பாதிக்கிறேன், அப்போ கவர்மெண்ட் என்ன இன்சென்டிவைஸ் பண்ணணும்ல, ஏன் அதிகம் டேக்ஸ் போடுறாங்க? இல்லை இல்லை, இது வந்து கன்ஃபியூஷன், நான் சொல்லிடுறேன், விளக்கம் சொல்லிடுறேன். சோஷியல் ஜஸ்டிஸ், சமூக நீதின்றது இன்றைக்கும் பீகார் மாநிலங்கள், உத்தரப்பிரதேஷ் மாநிலம், ஹரியானா, இது மற்ற மாநிலங்களும் வளரணும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது, அதை வந்து எதிர்த்து பேசலைங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் வேற விதமான திட்டங்களை கொண்டு வாங்க. இங்க மாநிலங்கள்லேருந்து வர்ற நிதியை பிரித்து மாநிலங்களுக்கு திருப்பி கொடுக்கும் போது, அப்புறம் மத்திய அரசாங்கத்துக்கு வர்ற நிதியை மாநிலங்களுக்கு பிரித்து 42% பிரித்து மாநிலங்களுக்கு கொடுக்கணுன்றீங்க. அது ஏகப்பட்ட வெயிட்டேஜ் போடுறாங்க. அந்த வெயிட்டேஜில் நீங்கள் 1971 சென்சஸில் இல்லாமல் 2011 சென்சஸ் சொல்லும் போது
இதனால் உங்களால் கால்குலேட் பண்ணணுமா சத்தீஸ்கருக்கு எவ்வளோ அதிகமாக கிடைக்க போகுது, உத்தரப்பிரதேஷ்க்கு எவ்வளோ அதிகமாக, அந்த அதிகமாக கிடைக்கிறத வச்சு உத்தரப்பிரதேசில் எவ்வளோ தூரம் சமூக நீதி நிலைநாட்ட போறீங்க, ஏன் இதனால வரைக்கும் அதை செய்யல, இன்னைக்கு தான் ஏன் செய்யறீங்க, இதெல்லாம் கிளாரிஃபிகேஷன் கேட்க வேண்டியது. ஓகே, நம்ம கேட்கலாம். திரு வெங்கடேஷ் ஆத்ரேயா அவர்களும் நம்முடன் தொடர்பில் இருக்கிறார். திரு ஆத்ரேயா, நீங்க சொல்லுங்க, 71லிருந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் நிதி பங்கீடு அளிக்கப்படணும் அப்படிங்கிற முறையை மாற்றி 15வது கமிஷன்ல 2011 மக்கள் தொகை. ஓகே, இணைப்பில் திரு ஆத்ரேயா அவர்கள் இல்லை, சோ நாம தொடர்ந்து விவாதிக்கலாம். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு வந்து மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற விழிப்புணர்வை தென் மாநிலங்கள் மிக அதிகமாக விழிப்புணர்வுடன் செயல்பட்டு, கேரளா ஆகட்டும், கர்நாடகா ஆகட்டும், ஆந்திரா, தமிழ்நாடு இவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க மிகுந்த விழிப்புணர்வை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறோம். சோ மக்கள் தொகை கட்டுப்படுத்துதல் அப்படிங்கிற அந்த குடும்ப கட்டுப்பாடு அந்த விஷயங்கள் எல்லாம் மக்களிடம் விளம்பரப்படுத்தி மக்கள் தொகையை கணக்குல கொண்டு வந்து கட்டுப்படுத்தி இருக்கோம். சோ நாங்க திறமையாக செயல்பட்டதற்கு நீங்க அடிக்கிற அடியா இது அப்படின்னு கேக்குறாங்க. நீங்க மக்கள் தொகையை திரும்ப திரும்ப நீங்க ஒரே ஃபேக்டர் மட்டும் தான் பாக்குறீங்க. இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இப்போ அரசுல வந்து இப்போ வந்து ஒரு மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுங்க, புதுசு புதுசா இன்னும் நான் வந்து 1970s தான் இருப்பேன் அப்படின்னு சொன்ன, இப்ப இண்டஸ்ட்ரீஸ் எடுத்தீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ், புது புது இண்டஸ்ட்ரிகள், அதே மாதிரி தொழிற்சாலைகள், 71 எவ்வளவு கார் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்கு, அதே மாதிரி புது புது டெக்னாலஜி வந்திருக்கு, புது புது இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்துருக்கு. இப்போ அதெல்லாமும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா. இப்போ சவுத்தில் அதோட இம்பேக்ட் எத்தனை இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எஜுகேஷன், எஜுகேஷன்னால் இப்போ பாப்புலேஷன் சகோதரர் சொன்னார், அதே மாதிரி எஜுகேஷனையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். எஜுகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இப்போது அங்கெல்லாம் வந்து ஸ்கூலோட தரங்கள் அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரூவ் ஆகும். காரணம் யார் சார்? அதுக்கு அந்தந்த மாநிலம். ஆமாங்க, அதுக்கு காரணம் வேற. காரணம் நீங்க என்ன பண்றீங்க, நம்ம டீப் நீங்க சொல்றது கரெக்ட் தான். ஆமா, நான் சொல்றேன், நீங்க சொல்றீங்க சரி, அதுக்கு எங்கயான ஒரு இடத்துல கோர்ஸ் செலக்சன் பண்ணியானு இல்லையா, தப்பா சொல்றீங்க. மக்கள் தொகை கட்டுப்பாடு, மக்கள் தொகை கட்டுப்பாடு இருக்கு இல்ல, இப்ப தமிழகத்திலயோ கேரளாலயோ ஆந்திர பிரதேசலயோ குறைவா இருக்கு. டெக்கடல் growth னு சொல்லுவாங்க, இந்த 10 ஆண்டுகள்ல என்ன மாதிரியான வளர்ச்சி இருந்து, கம்மியா வளர்ச்சி இந்த மாநிலத்துக்கு என்ன வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்திருக்கீங்களா என்ன? ஃபைனான்ஸ் கமிஷன் வெயிட்டேஜ் அதிகமா கொடுத்திருக்கா என்ன? அது தேவை இல்லைங்கிற அவன் தவறு. அது தேவையில்லைன்னா எக்கனாமிக்ஸே காலின்னு அர்த்தம். அதாவது இந்தியன் டெமோக்ரஸியில், இந்திய அரசியலமைப்பு சட்டத்து மொழி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், எப்படி நிதியை வந்து நம்ம இந்த கூட்டாட்சி தத்துவம் நிதி மேலாண்மை மேலே போகுது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் லீஸ்ட் டெக்கேடல் குரோத், பாப்புலேஷன் குரோத் இருக்கிற இடத்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் அதுக்கு வெயிட்டேஜ் அந்தத்தில் அதிகமாக கொடுக்கல அப்படின்னா, நீங்கள் இல்லாஜிக்கல் அப்ளிகேஷன் ஆஃப் இல்லைங்க. நீங்கள் சொல்கிறது இல்லை, நான் உங்களோட கேல்குலேஷன் கேட்குறேன். ஸோ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, லீஸ்ட் குரோத்னு சொல்கிறீங்க. இப்போது ஒரு இடத்துல 10 குரோத் வந்து 12,000 வச்சுக்கோ, 10 ஜஸ்ட் ஒரு நம்பருக்காக சொல்கிறேன். இன்னொரு இடத்துல 8 15,000. எந்த இடத்துல அவங்க ஃபோக்கஸ் பண்ணோம் அதை நீங்கள் சொல்லுங்கள். இல்லை இல்லை, இப்போ நீங்கள் ப்ளீஸ், இந்தியா இஸ் எ ஃபெடரல் கண்ட்ரி. ஆமாம், ஓகே, என்ன ஸ்டேட்ஸ் அது, இந்த ஸ்டேட்ஸ் வந்து சில ஸ்டேட் வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி பீப்புள் ஒர்க் பண்ணி அவங்களுக்கு வந்து எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்கிறதுனால இங்கேருந்து போகிற டேக்ஸ் மணி, சென்ட்ரல் கவர்மெண்ட் போகிற டேக்ஸ் மணி, இன்றைக்கி 100 சென்ட்ரல் கவர்மெண்ட் போச்சு நமக்கு எவ்வளோ வருதுன்னு தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாட்டுக்கு 40 தான் திரும்பி வருது, 60 மதியில் போகுது. அதை தாண்டியும் இன்னும் நீங்கள் வெயிட்டேஜை வந்து பாப்புலேஷன் வச்சு நீங்கள் திருப்பி குறைக்க போகிறீங்க அப்படின்னா, 2011 சென்சஸ் வச்சு அப்போ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்கள் என்ன, நான் சொல்கிறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக நார்தர்ன் ஸ்டேட்ஸ், வட மாநிலங்களை மட்டும்தான் அவங்களுக்கு தேவை, அதாவது தென் மாநிலங்களுக்கு அவங்களுக்கு தேவையில்லை அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப பாருங்க, ஜிஎஸ்டின்னு எடுத்துங்க, இப்ப ரொம்ப தெளிவா இருக்கு, சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி, அதாவது ஸ்டேட்டுக்கும் சென்டருக்கும் தனியா தெளிவா பிரிச்சுட்டாங்க. இப்ப சென்டருக்குன்னு போறது கூட நமக்கு எந்த அளவுக்கு வரும், எப்படி வரும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இது பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ அதே சமயத்துல பாத்தீங்கன்னா, எங்கெங்கெல்லாம் டெவலப்மெண்ட் கம்மியா இருக்கோ அந்த இடத்துல, இப்போ காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, இந்த பக்கம் மகாராஷ்டிரா குஜராத் முதல், இந்த பக்கம் வெஸ்ட் பெங்கால் வரை, அத்தனைக்கும் வந்து நமக்கு சமமான சமம் அப்படிங்கறது, அந்த இடத்துல நீங்க சமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்ப காவிரி கூடாது இல்லையா, நம்ம கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது ஒரு சட்டம், ஒழுங்கு, ரெகுலேஷன், ஒரு வரைமுறை, இதெல்லாம் தாண்டிதான் நம்ம ஒரு கூட்டாட்சி தத்துவத்துல இருக்கிறோம். பட் அவர் சொன்னார், ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 100 கொடுத்தா 40 தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, ஆனா சில ஸ்டேட்ஸுக்கு 100 அவங்க கொடுத்தா அவங்களுக்கு ரிட்டர்ன் வந்து 300 அளவுக்கு வருகிறது. ஏன்னா அவங்க கொடுக்குற 100, அதாவது அவங்க 100 தான் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பர்சன்டேஜில் பார்க்குறீங்களோ இல்லை ரூபாய்க்கு இத்தனைன்னு பார்க்குறீங்க, அவங்களோட ஓவரால் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பாருங்க, அதுக்கு ஃபேக்டர் என்னன்னு பாருங்க. அவங்களும் ஏதாவது இன்னைக்கு என்னால் 10 தான் கொடுக்க முடியும், நீங்க எனக்கு வந்து சரிப்பா கஷ்டப்படுறோன்னு 10 திரும்ப கொடுக்குறீங்க, இதே அவர் வந்து உங்களுக்கு 100 கொடுக்குறாரு, ஏன்னா அவர் வந்து 1,000 சம்பாதிக்கிறேன்னு வச்சுப்போம். இப்போ அவருக்கு நீங்க என்ன பண்ணுறீங்க, சரி நான் உனக்கு 100 திரும்ப கொடுக்க முடியாது, நான் 40 திரும்ப கொடுக்குறேன் அப்படின்னா, அவரை பொறுத்தவரைக்கும் அது கரெக்ட். அவர் கேட்கறது என்னென்ன சொல்லுவார்,
எனக்கே 40 ரூபா கொடுக்குற, அவனுக்கே 100% கொடுக்குற. நம்பர் வைஸ் பார்த்தீங்கன்னா அவனுக்கு 100% நீ ரிட்டர்ன் பண்ணுற, எனக்கு 40% தான் ரிட்டர்ன் பண்ணுற. ஆனால் இவர்களுடைய நிலைமை சரியில்லை இன்னைக்கு, அதையும் முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான். இப்போ நார்த் ஈஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான நிலைமையில இருந்ததுல இப்போ ஃபோக்கஸ் அங்கேயும் போயிருக்கு. கூட்டாட்சி தத்துவங்கிறது இப்போ தமிழகத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கிட்டா எல்லா வகையிலையும் பார்க்கும்போது அந்த விதம் சரியில்லை இல்லையா? இப்போ காவிரிக்காக அப்போ நம்ம இந்த கூட்டாட்சி தத்துவத்தை மத்திய அரசு செயல்படுத்தி இருக்கலாமே. எங்க இது கோர்ட்டில் இருக்கு. இப்போ கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும், கவர்மெண்ட்ஸ் எல்லாம் மட்டும்தான் டிசைட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு பக்கம். ஆனால் இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலமாக, எத்தனை 10 வருடங்களாக இது வந்து கோர்ட்டு கேஸு ஒரு மிட்டம் தீர்ப்பு அப்படின்னு தொடர்ந்து சொல்லி இழுத்துட்டே போயிருக்கு. இந்த முரண்பாடுகள் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு வித்தியாசத்தையும் மாநிலங்களுக்கு இடையே ஒரு கருத்து வேற்றுமைகளையும் உருவாக்குறது அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம தொடர்ந்து ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். மக்கள் தொகை அப்படிங்கிற அந்த கணக்கெடுப்பு வருட வருடம் எப்படி மாறி இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அப்படிங்கிற ஒரு தொகுப்பை பார்க்கலாம். தமிழகம் மற்றும் உத்தரப்பிரதேசம், பீகார் ஆகிய வடமாநிலங்களின் மக்கள் தொகை ஒப்பீட்டை பார்க்கலாம். கடந்த 1971 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பீகார் மற்றும் தமிழகத்தின் மக்கள் தொகை தலா 4 கோடியாக இருந்தது. உத்தரப்பிரதேசத்தின் மக்கள் தொகை சுமார் 8 கோடியாக இருந்தது. 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் தமிழகத்தின் மக்கள் தொகை 6 கோடியாக அதிகரித்த நிலையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்களின் மக்கள் தொகை 2 மடங்கானது. அதேபோல் 2011 மக்கள் தொகையை பார்த்தாலும் தமிழகம் 7 கோடியாகவும் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார் ஆகிய மாநிலங்கள் முறையே 19 மற்றும் 10 கோடியாகவும் உள்ளது. மக்கள் தொகையையும் கட்டுப்படுத்தி அதிக வரியை செலுத்தினாலும் மத்திய அரசிடமிருந்து தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை விட உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட வடமாநிலங்களே அதிக நிதியை பெறுவது குறிப்பிடத்தக்கது. மக்கள் தொகை எந்த அளவு மாறியிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தற்பொழுது நம்முடன் இணைப்பில் பொருளாதார நிபுணர் திரு ஆத்ரேயா அவர்கள் தொடர்பில் உள்ளார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். திரு ஆத்ரேயா, வணக்கம். இந்த நிதி ஆணைய பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, 15வது நிதி ஆணையம் அப்படிங்கிற இந்த சமர்ப்பித்ததுல நீங்க நேற்று அந்த கூட்டத்தில் வந்து கேரளால திருவனந்தபுரத்தில் நடந்த அந்த கூட்டத்தில் நீங்க கலந்துட்டு இருந்திருக்கீங்க. ஸோ நீங்க இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதாவது மாநில நிதி, மத்திய நிதி, மக்கள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரபாபு நாயுடு வந்து ஆந்திர முதலமைச்சர் அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, இது வந்து மத்திய அரசோட நிதியோ மாநில அரசோட நிதியோ கிடையாது, இது மக்களுடைய நிதி. ஸோ அந்த மக்களுக்கு உண்மையாக போய் சேர வேண்டும். அந்தந்த மாநிலத்தில் உள்ள மக்கள், உழைக்கும் மக்கள், அவங்க உழைச்சதற்கு அவங்களுடைய நிதி திரும்ப கிடைக்கப்பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? அதான் வரிகள் என்பது இப்போ மாநிலம் இந்தியா பூரா வரிகள் வசூலிக்கப்படுதுங்க, அதில் மத்திய அரசு வசூலிக்குது. ஆனால் வசூலிக்கப்பட்ட பிறகு பிரச்சனை என்னென்னா, மாநிலங்களுக்கான பொறுப்புகள் மிக அதிகம், வளர்ச்சிப் பணிகள் மிக அதிகம், மாநிலங்களுக்கான வரி வாய்ப்புகள் மிக குறைவு. ஏன்னா நேர்முக வரிகள் பூரா மத்திய அரசாங்கம் தான் போடுறது, இன்கம் டேக்ஸ் அவங்க தான் போடுறாங்க, அதே மாதிரி எக்ஸைஸ் டியூட்டி அவங்க தான் போடுறாங்க, இறக்குமதி ஏற்றுமதி வரி அவங்க தான் போடுறாங்க. பெரும்பாலான வரிகள் நாட்டு வளர்ச்சியோடு வேகமாக வளரக்கூடிய வரி இனங்கள் பூரா மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. மாநிலங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் இருக்குது, மத்திய அரசுக்கு பொறுப்புகள் கம்மி. அப்போது மாநிலங்கள் தான் கூடுதலாக நிதி தேவைப்படுகின்ற இடங்கள். அப்போது இதுக்கு தான் ஒரு ஏற்பாடே நம்முடைய அரசு சாசனத்தில் பண்ணாங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதி ஆணையம் அமைத்து நிதி ஆணையம் 2 காரியங்களை செய்யணும் என்று நம்முடைய அரசியல் சாசனம் பணிக்கிறது. என்ன 2 காரியங்கள்? 1, மத்திய அரசு கையில் வரக்கூடிய ஒட்டுமொத்த வரி வருமானத்தில் மத்திய அரசுக்கும் அனைத்து மாநில அரசுக்கும் சேர்ந்து எப்படி பங்கிடப்பட வேண்டும் என்பது 1, வெர்டிகல் டெவல்யூஷன் சொல்லுவாங்க, மத்திய அரசு மறுபக்கம் அனைத்து மாநிலங்கள். 2வது, இப்படி மாநிலங்களுக்கு சேர வேண்டிய வரி வருமானம் எவ்வாறு அவர்களுக்கிடையே பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற விஷயம், அதற்கான கோட்பாடுகள் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பது ஒரு அம்சம். 2 விஷயங்களை தான் பொதுவாக நிதி ஆணையங்கள் பார்க்க வேண்டும். அண்மை காலங்கள் என்ன ஆகிட்டுருக்குன்னு சொன்னால், குறிப்பாக தாராளமைப்புகள் அமலாக்கப்பட்ட பிறகு மத்திய அரசு தொடர்ந்து என்ன வலியுறுத்துதுன்னா, எங்களுக்கு நிதி நெருக்கடி இருக்குது, ஆகவே நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்களை மறுபரிசீலனை செய்யணுங்கிற பாணியில் தான் அது செயல்படுது. அதே போன்று மாநிலங்களை இங்கே வரவு செலவு பற்றாக்குறையை குறைக்க வேண்டும் என்று நிர்பந்திக்குது. ஏற்கனவே ஒரு சட்டங்கள் இருக்குது, FRBM ஆக்ட்னு சொல்கிறோம், ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்கிறோம். அதன்படி மத்திய அரசினுடைய ஃபிஸ்கல் பற்றாக்குறை எவ்வளோ இருக்க வேண்டும், ஒட்டுமொத்த தேச உற்பத்தி மதிப்பில் 3%, அதே போன்று மாநிலங்களுக்கு என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த இதை ஒட்டி மாநிலங்கள் தங்கள் சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க, FRBM ஆக்டுக்கான மாநில சட்டங்களை நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த சூழலில் பிரச்சனை எங்கேருந்து வருதுன்னு சொன்னால், 15வது நிதி ஆணையத்தை பொறுத்தவரையில் இந்த மக்கள் தொகையை சொன்னீங்க, அது மட்டும் பிரச்சனை இல்லை, அதில் ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்னென்னு சொன்னார், கடந்த 14வது மாநில நிதிக்குழு நிதி ஆணையம் வந்து 1971
மக்கள் தொகையை பேஸாக வைத்திருந்தது. 2012 கொஞ்சம் பயன்படுத்திச்சு. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்கூடிய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் பணிப்பட்டியலில் நீங்கள் முழுக்க முழுக்க 2011 தான் பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. மாநிலங்களுக்கிடையே பங்கீடு என்பது மக்கள் தொகை அடிப்படையில் பங்கீடு செய்யப்பட்டால் அதிக மக்கள் தொகை இருக்கிற மாநிலத்துக்கு கூடுதலாக போகும் என்ற பிரச்சனை வருது. இது ஏற்கனவே பெருமளவுக்கு முயற்சி செய்து மக்கள் தொகை வளர்ச்சியை கட்டுப்படுத்திய மாநிலங்களுடைய சாதனைகளுக்கு தண்டனையாக இருக்கிறதா என்று சில பேர் கேள்வி எழுப்புகிறாங்க. இந்த அம்சம் தான் அதிகமாக பேசப்படுது. இது நான் இல்லைன்னு சொல்லலை, இது ஒரு அம்சம், பேசப்பட வேண்டிய அம்சம். ஆனால் பிரச்சனை என்னன்னா, அடிப்படை பிரச்சனை என்ன, மத்திய அரசு மாநிலங்களுக்கு நிதியை தர மறுக்கிறது என்பதுதான் அடிப்படை பிரச்சனை. நீங்கள் வந்து போன 14வது நிதி ஆணையத்தில் டோட்டல் டெவல்யூஷன், மத்திய அரசு பெறுகின்ற மொத்த வரிகளில் பகிர்ந்து கொள்ளப்படுகின்ற வரிகளில் 42% அளவு மத்திய மாநில அரசாங்கம் கொடுத்துருக்குறோம். 32 இருந்துச்சு, இது மிகப்பெரிய கிஃப்ட்டுங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் பேசுகிறாங்க. உண்மை என்னன்னு சொன்னால், இந்த 32-42 ஆக்கிட்டு மாநிலங்களுக்கு அளிக்கப்பட்டு வந்து பல்வேறு மானியங்களை விலக்கிட்டாங்க. மத்திய அரசு செயல்படுத்தக்கூடிய பல திட்டங்களில் மத்திய அரசுடைய பங்கை குறைச்சிட்டாங்க. அப்போ நிகரமாக பார்த்தீங்கன்னா, நிகரமாக பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் மத்திய அரசிடமிருந்து அனைத்து மாநிலங்களுக்கும் செல்லுகின்ற வளங்கள் என்பது மொத்த வளங்கள் தேச உற்பத்தி மதிப்பின் சதவிகிதமாக குறைந்து கொண்டே வருகிறது. அவை மாநிலங்கள் வஞ்சிக்கப்படுகின்றன, அனைத்து மாநிலங்களும். இது மாநிலங்களிடையே பிரச்சனை, மாற்றக்கூடாது. வடக்கு வளர்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு மாற்றக்கூடாது. அப்படி ஒரு பகுதி வெறி, பிராந்திய வெறியை உருவாக்கக்கூடாது. அடிப்படை பிரச்சனை என்னன்னு சொன்னால், மாநிலங்களுடைய உரிமைகளில் நிதி ஆணையம் வாயிலாக தலையிட மத்திய அரசு முற்படுகிறது. உதாரணத்துக்கு, இந்த நிதி ஆணையத்தில் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் இந்த பாப்புலேஷன் அம்சம் நீங்கள் பேசிட்டீங்க, நான் கேட்டேன். அது மட்டும் இல்லை, 2011 தான் பேசாக இருக்கிற மாதிரி நீங்கள் 2011 பேசாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. மாற மாற நீங்கள் வந்து எவ்வளோ நாளைக்கு 71 பிடிச்சிக்கிட்டு இருப்பீங்க, கொஞ்சம் 71-2011 ஒரு விகிதாச்சார அடிப்படையில் சேரணும் கூட பேச வேண்டி வரலாம். இன்னும் விரைவாக அந்த வட மாநிலங்களும் அவனுடைய வளர்ச்சி விகிதம் குறைய ஆரம்பிச்சிடும், மக்களுக்கு வளர்ச்சியும் குறைய ஆரம்பிச்சிடும். பட் பாயிண்ட் என்னென்னு சொன்னால், மாநிலங்களை பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர்ஸ் வைத்து நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் என்ற அதிகாரத்தை யார் கொடுத்தாங்க நிதி ஆணையத்துக்கு? அப்போது மாநிலங்களில் நாம் என்ன செய்கிறோம், எது செய்கிறோங்கிறத மத்திய அரசால் அமைக்கப்பட்ட ஒரு நிதி ஆணையம் அதற்கான மதிப்பீடுகளை, அலகுகளை நிர்ணயிக்கணுமா? மாநிலங்களை கன்சல்ட் பண்ணி நிதி ஆணையம் அமைக்கப்படுதா? ஆரம்பமே முதல் கோணலே முழு கோணலுங்க. நிதி ஆணையம் ஒரு ஜனநாயகமற்ற முறையில் நியமிக்கப்படுகிறது, மத்திய அரசு நியமிக்குது. இந்த நிதி ஆணையத்தில் உறுப்பினர்களை நிர்ணயிப்பதில் மாநிலங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது. அப்போ அவன் அளிக்கக்கூடிய பரிந்துரைகளை அப்படியே மாநில அரசு ஏற்றுக்கொள்ளணும்னா அது என்ன நியாயம் எனக்கு தெரியல. அப்போது அடிப்படை ஜனநாயக பிரச்சனைகள் இருக்கின்றன, அனைத்து மாநிலங்களும் சேர்ந்து மத்திய அரசோட திட்டங்களை எந்தெந்த மாநிலங்கள் செயல்படுத்துறாங்களோ அவங்களுக்கு ஊக்கத்தொகையும் இந்த நிதி பங்கீடுல அளிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப மத்திய அரசோட திட்டங்கள் என்ன அப்படின்னா, ஏற்கனவே இப்ப முன்னேறிய மாநிலங்கள், தென் மாநிலங்கள் எல்லாம் சொல்றாங்க, நாங்க ஏற்கனவே சாலை, கல்வி, மின்சாரம், கேஸ் மானியம் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து நாங்க தன்னிறைவோட இருக்கிறோம். அப்போ மத்திய அரசு இந்த மாதிரியான புதுசு புதுசான திட்டங்களை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே தென் மாநிலங்கள் இந்த மாதிரியான விஷயத்துல தன்னிறைவாக இருக்கும்போது, புதுசாக வட மாநிலங்கள் மத்திய அரசோட திட்டங்களை செயல்படுத்தி முன்னேறி வரும்போது அவங்களுக்கு மீண்டும் நீங்க இதுல ஊக்கத்தொகை கொடுத்தீங்கன்னா அதுல வேற எங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, அங்கேயும் வந்து அமௌண்ட் டிடக்ஷன் ஆகுது அப்படின்றாங்க. அந்த இடத்துல உங்களுடைய கருத்து என்ன? இல்ல இல்ல இருங்க இருங்க, அதாவது முதல்ல இது ஆய்வறிக்கை இல்லம்மா, நிதி ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிப்பட்டியல், டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். நிதி ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கு, ஜனாதிபதி அந்த அமைக்கப்பட்ட ஆணையை வெளியிடும் பொழுது அதன் பகுதியாக பணிப்பட்டியல் வைக்கிறார். அதில் ஒன்று 8வது பணிப்பட்டியல் தான் இந்த மாதிரி 2011 அடிப்படையாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தாக்கியது. நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே பவர் போன்ற துறைகளில் மாநில அரசுகள் அச்சீவ் பண்ணியிருக்குது, சாதனை பெறாத மாநிலங்களுக்கு இன்றைக்கு வந்து ஊக்கம் அளிக்கப்படுதுன்னு சொல்லும்போது எங்கள் நிலைமை என்ன ஆகுது, நாங்கள் ஏற்கனவே சாதிச்சிட்டோமே, அப்போ இதுக்கு ஒரு வெயிட் கொடுக்க வேண்டாமா நீங்கள் என்ற கேள்விகளாக திருப்பப்பட்டது. நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னென்னு சொன்னால், ஒரு நல்ல முன்முயற்சியை கேரள நிதியமைச்சர் எடுக்கிறார், டாக்டர் தாமஸ் ஐசக். அவர் தென் மாநில அமைச்சரால் அழைக்கிறார். தமிழக அரசு வரேன்னு ஒத்துக்கிட்டு பிறகு வராமல் இருக்குது. இது எப்படி, ஏன் அது ஒருவேளை மத்திய அரசை பற்றிய அச்சமா? ஏன்னா மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் நிற்கிற உறவு என்ன இருக்குன்னு நம்மள பலருக்கும் தெரியும். ஒரு சிக்கலான இடத்துல அவங்க இருக்கிறாங்க, அதனால் மத்திய அரசை பகைத்துக்கொள்ளக்கூடாது என்ற இந்த எண்ணத்தில் போகாமல் இருந்தாங்களா என்ன நமக்கு தெரியல, அப்படி தான் எனக்கு படுது. ஆனால் ஆந்திரா அமைச்சர் வந்தார், கர்நாடக அமைச்சர் வந்தார், பினராயி விஜயன் துவக்கி வச்சார், மிக அருமையாக அந்த அமைச்சர்கள் பேசினாங்க. பாண்டிச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வந்தார், இவங்க எல்லோருமே வந்து மிக தெளிவாக மத்திய மாநில உறவுகளில் இது மாநிலங்களுக்கிடையான சண்டை அல்ல, ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடமிருந்து கூடுதலாக மாநிலங்களுக்கு நிதி வர வேண்டும் என்பது நம்பர் ஒன்.
நம்பர் டூ, இதை மாநிலங்களிடையே பகிர்வு செய்யும் பொழுது ஒரு பக்கம் ஏற்றத்தாழ்வுகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும், வறிய மாநிலங்களுக்கு கூடுதலாக உதவி செய்ய வேண்டும், மறுபக்கம் செயல்பட்டு சாதனை படுத்திருக்கின்ற மாநிலங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. இந்த ரெண்டு அம்சங்களையும் இணைத்து எஃபிஷியன்சியும் இருக்கணும், எக்விட்டியும் இருக்கணும்னு அவங்க ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது பொருத்தமான வார்த்தைகளாங்கிறது ஒரு தனி கேள்வி. பட் பாயிண்ட் கரெக்ட். என்னென்னா, நம்பர் ஒன் இஷ்யூ என்ன, நாங்கள் வந்து பொருளியல் அறிஞர்கள் சொல்லும்பொழுது வெர்டிக்கல் இன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். மத்திய அரசுக்கும் மாநிலங்களுக்கும் இருக்கின்ற இடைவெளி என்ன? மத்திய அரசுக்கு ஏராளமான வளங்கள் வருது, ஆனால் குறைவான பொறுப்புகள் இருக்குது. மாநில அரசுக்கு ஏகப்பட்ட செலவு பொறுப்புகள் இருக்குது, ஆனால் குறைவான வளங்கள் இருக்குது. அப்போ மத்திய அரசு மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இந்த ஆணையமே அமைக்கப்பட்டது. அரசியல் சாசனத்தில் நாணயத்துக்கு ரெண்டு வேலை உண்டுங்க. ஒன்று, மத்திய அரசு பெறுகின்ற மொத்த வரி வளங்களில் மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கொடுக்க வேண்டிய விகிதம் என்ன என்று நிர்ணயிக்கணும். ஷேர் அது 32 இருந்தா 42 ஆக்கணும்னு சொன்னோம். இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு ஆத்ரேயா, நீங்க இப்படியே இருங்க. அதற்கு முன்னாடி, தமிழ்நாடு அரசு இந்த 15வது நிதி ஆணையம் தொடர்பாக என்னென்ன ஸ்டாண்ட் சொல்றாங்க, அமைச்சர் ஜெயக்குமார் என்ன கூறுகிறார் அப்படிங்கிற ஒரு தொகுப்பையும் பார்க்கலாம். 1971 கணக்கின்படி நீங்கள் வந்து மாநில வரி வருவாய், அந்த வரி வருவாய் வந்து மத்திய அரசுக்கு போகும்போது அதிலிருந்து நமக்கு வந்து வரி, அந்த நமக்கு வந்து அந்த வரி வருவாய் வந்து அளிக்கப்பட வேண்டும் என்று தெளிவாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது. இது குறித்து வந்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் அவர்களுக்கும், அதே போன்று பிளானிங் கமிஷன் சேர்மன் அவர்களுக்கும், அதே போன்று மத்திய நிதித்துறை அமைச்சர்களுக்கும் நம்முடைய நிலைமை, அதாவது வந்து இது ஏற்றுக்கொள்ள முடியாது, திரும்ப சொல்கிறேன், இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. 1971 சென்சஸ் படி தான் நீங்கள் போக வேண்டும், 2011 படி போகக்கூடாது. எங்களுக்கு சேர வேண்டிய அந்த நிலுவைத் தொகையெல்லாம் நீங்கள் வழங்கப்பட வேண்டும் என்று தெளிவாகவே நாங்கள் வந்து அது குறித்து வந்து மத்திய அரசுக்கு தெரிவித்திருக்கின்றோம். எனவே அந்த நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கின்றோம். நிச்சயமாக நம்முடைய மாநிலத்துடைய உரிமையை, மாநிலத்துடைய சுயாட்சியை அம்மா வழியிலே அது முழுமையாக நின்று பேணி காப்போம். இல்லை, இது வந்து மத்திய அரசு வந்து ஒரு ஸ்கீம், அதாவது வந்து திட்டங்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு இணக்கமாக இருக்கின்றோம். அதன் மூலம் வந்து நம்முடைய மாநிலத்திற்கு வரி வருவாய் வந்து மத்திய அரசு வந்து பெற்று இன்றைக்கி சிறப்பாக தான் இன்றைக்கி பண்ணிட்டுருக்கோம். அம்மாவுடைய அந்த கனவெல்லாம் இன்றைக்கி எல்லா திட்டங்களுக்கும் இன்றைக்கி பணம் ஒதுக்குறோம், நிதி ஒதுக்குறோம், அதே போல் திட்டங்கள்லாம் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து எங்களுடைய அந்த சாமர்த்தியம் என்பது முக்கியம், தமிழ்நாட்டுடைய சாமர்த்தியம் என்பது முக்கியம். நாங்கள் வந்து ஒரு மிகவும் சாமர்த்தியசாலி என்று நினைக்கும் போது எங்களுக்கு வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கேள்வி எழவில்லை. அதாவது அந்த மாதிரி சாமர்த்தியமாக வந்து இல்லாதவர்கள் தான் வந்து அது குறித்து வந்து கவலைப்பட வேண்டும். எங்களை பொறுத்தவரை வந்து எந்த எப்படி வந்து மத்தியிலிருந்து நிதி வாங்க வேண்டும், நிதியை பெற வேண்டும் என்ற அந்த வியூகம், அந்த அறிவுத்திறன் முழுமை அளவுக்கு எல்லா கெப்பாசிட்டி எங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக வந்து மாநிலத்துடைய சுயாட்சி, நிதி தன்னாட்சி அதுதான் முக்கியம். சுயாட்சி என்பது முக்கியம், நிதி தன்னாட்சி என்பது முக்கியம். நிதி தன்னாட்சியை நிச்சயமாக நாங்கள் வந்து எல்லா வகையிலும் வந்து பாதுகாப்போம், பேணி காப்போம். திரு வினோபா, அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கள் பேசினதை பார்த்தோம். நாங்கள் வந்து ரொம்ப சாமர்த்தியசாலி, எங்களுக்கு எப்படி வாங்கணும்னு தெரியும், அதனால கேரளாவில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் போய் பங்கேற்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை. ஸோ சாமர்த்தியம் இல்லாதவர்கள் ஆலோசனை கூட்டம் போட்டிருக்காங்க, நாங்கள் இணக்கமாக இருக்கோம், வாங்கிப்போம் அப்படின்னு சொல்லுங்க. அதிமுக திமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளோட சாமர்த்தியத்தை கச்சத்தீவில் பார்த்தோம், நம்ம மீனவர்கள் தொடர்ந்து சுட்ட கொல்லப்படுற அந்த விஷயத்தில் பார்த்தோம், காவேரி மேலாண்மை வாரியத்தில் பார்த்தோம், நீட்டில் பார்த்தோம், உதய் மின் திட்டத்தில் பார்த்துட்டோம், அப்புறம் இதில் பார்க்க போகும். இவங்க எந்த சாமர்த்தியத்தை சொல்கிறாருன்னு தெரியலையே. பினாமி ஆட்சியை தக்க வச்சுக்கிறது அந்த சாமர்த்தியத்தை பற்றி சொல்கிறாரா, இல்லை தமிழக மக்களோட உரிமையை பாதுகாக்கிறதுக்கான? இவர் அந்த அரசாங்கத்தின் ஸ்போக்ஸ் பர்சனாக அவர் பேசுகிறாரு, சொல்கிறாரு நிதியமைச்சர் அமைதியாக இருக்கார், முதலமைச்சர் லெட்டர் எழுதியிருக்காராம். இதில் ஒரு விஷயம் கேட்குறேன், இவங்க லெட்டர் எழுதியிருக்காங்கல்ல, இந்த லெட்டரில் இவங்க வந்து இந்த லெட்டருன்றது வந்து ஒரு அஃபீஷியல் கம்யூனிகேஷன், எல்லா இது இதை பாண்டிச்சேரியில் இருக்கிறவங்க எழுத போகிறாங்க, கேரளாவில் இருக்கிற முதலமைச்சரும் எழுத போகிறாரு, தெலுங்கானா ஆந்திரா எல்லா முதலமைச்சரும் எழுத போகிறாங்க. இது என்ன தெரியுமா, இது இது ஒரு ஜனநாயக முறையில் மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து வஞ்சிக்கப்படுகிற மாநிலங்கள், உரிமைகள் மறுக்கப்படுகிற மாநிலங்கள், அந்த தண்டனை பெறுகிற மாநிலங்கள், அதாவது சாதனைப்படுத்தி தண்டனை பெறுகிற மாநிலங்கள்லாம் சேர்ந்து அவங்க உட்காந்து என்ன இது எப்படி இந்த மாதிரியான ஒரு நிதி கொள்கையை டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸில் 15th ஃபினான்ஸ் கமிஷன் எடுத்திருக்காங்க, இது எப்படி நம்ம அணுகணும், எப்படியான அழுத்தங்களை கொடுக்கணும், இந்த மாதிரியான பல மாநிலங்கள் நாங்கள் வஞ்சிக்கப்பட்டிருக்கோம், எங்களோட அழுத்தத்தை நான் கொடுக்கணுன்றது ஒரு டெமோக்ராட்டிக் வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் த டிசென்ட்.
இதில் போய் உங்களால் பங்கேற்க முடியல, நீங்கள் பயந்துக்கிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிடுவாங்களோ பிஜேபி கவர்மெண்ட் ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நீங்கள் போய் அங்கே பண்ணாததுக்கு இது சாமர்த்தியமா இது? இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோட இடையில இந்த இடர்பாடுகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு போய் கலந்துக்க முடியல. என்ன இந்த பிரச்சனையே இருக்க தானே ஆளுகிற அதிமுக ஆட்சி தானே பிரச்சனையே. இவங்க என்ன இவங்க என்ன ஒரு ஒரு சிம்பிள் க்வெஸ்சன், ஒரு ஜனவரி அடுத்த மாதம் 3rd காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கு ஒரு டிராஃப்ட் ஸ்கீமை கொடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்கிறாங்கன்னா இவங்க உடனே அது 3rd வரைக்கும் வேணால் 10 நாளில் கொடுக்கணும் ஒரு பெட்டிஷன் போடுறது கூட இவங்களால முடியாதா? இவங்களால தானே இவ்வளோ பெட்டிஷன், இவங்க 40 நாள் 6 இவங்களுக்கு வந்து நிதி மேலாண்மையே கிடையாது. ஒரு நல்ல விஷயம் விவரம் தெரிஞ்சால் நிதி மேலாண்மைனா என்ன, அந்த இது இல்லைனா 7 லட்சம் கோடி கொண்டு போய் கடன் விட்டுருப்பாங்களா? 2011 பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி கடன் இருந்தது. 2018 நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 லட்சத்துக்கு போய் நிற்கிது. இவங்க தான் நிதி மேலாண்மை பற்றி பேசுகிறாங்களா? இவங்க சாமர்த்தியத்தை பற்றி பேசுகிறாங்களா? முன்னேறிய மாநிலங்கள் பரிந்துரைகள் அந்த கமிட்டியில வரும்போது அவர்கள் வந்து கடிதம் எழுதுறாங்க பிரதமருக்கு வலியுறுத்தி, இல்ல தமிழகத்தை சேர்க்க கூடாது அப்படின்னு. அதே வழியிலதான் இப்ப இவங்களும் அம்மா வழியில நாங்க கடிதம் எழுதுறோம் அப்படின்றாங்க. நிதி ஆணையன்றது அதுக்குன்னு அரசியல் அமைப்பு சட்டத்துல சில இலக்குகள் இருக்கு, அவங்க தான் அச்சீவ் பண்ணி ஆகணும். சம்டைம்ஸ் அவங்க ரொம்ப நிதி அதாவது எக்கனாமிக்கலாக வந்து மட்டும் பார்ப்பாங்க, எக்கனாமிக் ரேஷனல்னு சொல்லுவாங்க அந்த இதில் மட்டும் பார்ப்பாங்க. ஆனால் இந்தியான்றது கூட்டாச்சு, இந்தியாவில் பல்வேறு இவர் பேசும்போது கூட இந்த பொருளாதார நிபுணர் சொல்கிறாரு பிராந்திய வெறி பகுதி வெறி அப்படின்னு. பிராந்தியங்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படும், தமிழக மாதிரி ஒரு பிராந்தியம் தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்டால் உரிமையை இழந்து எங்களை உரிமையை இழக்கிறீங்கன்னு மாநில அரசை கேட்குறதும் எங்கள் உரிமையை பறிக்காதீங்கன்னு சொல்லி மத்திய அரசை கேட்குறது வெறின்னு சொல்கிறது ஒரு எந்த வகையான ஒப்பீனியன்றது எனக்கு தெரியல. அது முழுவதும் தவறது. என்ன இப்போ வெறித்தனமா என்ன போட்டு இப்போ அடிச்சு உடச்சு எல்லாம் பண்ணி வச்சு வாயிலன்ஸ் பண்ணி உரிமையை இழக்கிறோம், உரிமையை இழக்காதீங்கன்னு மாநில அரசை கேட்குறதும் எங்களை உரிமையை பறிக்காதீங்க எங்களுக்கான நிதியை கொடுங்க அப்படின்னு சொல்கிறத வந்து என்ன பிராந்திய வெறி இது? என்னன்னா திட்டமிட்டு சில பொருளாதார நிபுணர்கள் இல்ல சில சில பொதுமக்கள்ன்ற பேர் போர்வையில நியூட்ரலா இருக்கும்ன்ற பேர்வையில நம்மளோட உரிமையை கேட்கும் போது உரிமையை வந்து பறிக்காதீங்க சொல்லும் போதும் ஜனநாயக வழியில நீதித்துறை வழியா கேட்கும் போதே அது பிராந்திய வரி அப்படின்னா அப்ப வந்து நீங்க எல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்க? நீங்க 50,000 கோடி தமிழகம் விட்டுட்டு சொல்லல, ஆட்சியில் இருக்கிறவங்க வேணா கண்டுக்காம இருக்கலாம், எதிர்கட்சியில் இருக்கிறவங்க கண்டுக்காம இருக்கலாம், பட் ஆனா மக்கள் நல்லா கருதி இருக்கிறவங்க இதை கேட்கதான் செய்வாங்க. இதை பிராந்திய வரி பகுதி வரின்னு சொல்றது வடிகட்டிய ஒரு என்ன சொல்றது அது வந்து ஒரு ஒரு நீங்க வாய்ப்பளிக்கிறதுனா இங்க இருக்கிற பாயிண்டே இல்ல மேடம். இல்ல இல்ல திரு ஆத்ரேயா, நீங்க சொன்னீங்க இந்த நிதி குழு இந்த உறுப்பினர்கள் வந்து மாநிலங்கள் சார்பாக யாரும் அமைக்கப்படவில்லை அப்படிங்க. கட்டாயமா நான் பேசணும், நான் பிராந்திய வரி எல்லாம் சொல்லல, அவர் தவறா இல்ல இல்ல ஓகே அதற்குரிய விளக்கத்தை கொடுங்க, அடுத்து நான் என்னுடைய கேள்வியை முன்வைக்கிறேன். இல்லம்மா நீங்க அவர் நண்பர் சொன்ன கருத்துல எனக்கு பேசணும். முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா நான் பிராந்திய வெறிங்கிற பேரில் சொல்லவே இல்லை. நான் என்ன சொன்னேன், மத்திய அரசு ஏராளமான வளங்களை பெற்று வைத்துக் கொண்டிருக்கிறது, ஒட்டுமொத்தமாக மாநிலங்களுக்கான பகிர்வு கூட வேண்டும், மாநிலங்கள் ஒட்டுமொத்தமாக கூடுதலாக பெற வேண்டும் ஒன்று. இரண்டாவது மாநிலங்களுக்கிடையேயான பகிர்வில் 2 அம்சங்களை கிடைக்கக்கொள்ள வேண்டும். ஒன்று நியாயங்கள், அவர் நண்பர் சொன்ன மாதிரி தமிழகம் சாதனை படுத்திருக்கிறது கேரளா படுத்திருக்குன்னா அதுக்கு ஒரு அங்கீகாரம் அதுக்கான ஒரு ஒரு மெரிட் பாயிண்ட்ஸ் கொடுக்குறதுங்கிறது கரெக்டு. அதே நேரத்தில் வந்து பின்தங்கிய மாநிலங்களுக்கு உதவி தேவை என்ற முறையிலையும் அதுக்கு ஒரு அம்சமும் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்போ 2 aspects எஃபிஷியன்சி எக்விட்டி ரெண்டுமே அதில் வருது என்பதை நான் முதல்ல பேசும்போதே சொன்னேன். அதனால் இது பிராந்திய வெறி என்று போஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா மத்திய அரசு மாநிலங்களை மோதவிட்டு வேடிக்கை பார்க்கிறது, பிரச்சனை மத்திய அரசு தான். அவர் நண்பர் வினோபா சொன்ன மாதிரி மாநில அரசை பொறுத்தவரையில் முதுகலம் இல்லாத மாநில அரசு இது. ஏன்னா இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளுவோம் என்று சொல்லிவிட்டு பின்னர் கலந்து கொள்ளவில்லை. ஏதோ முதல்லையே நாங்கள் சாமர்த்தியம் அதனால் போகலன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. போகிறோன்னு ஒத்துக்கிட்டு பின்னாடி போலைங்க. அப்போ என்ன அங்கேருந்து ஏதாவது தொடை கிழிப்பாங்களா அப்படின்னு அதனால ஆத்ரேயா இன்னும் ஒரு கேள்வி நீங்க இன்னொன்று குறிப்பிட்டிருந்தீங்க, அதாவது இந்த நிதி குழு இந்த உறுப்பினர்கள் வந்து மாநில அரசு சார்பா யாருமே இல்ல. சோ மாநில அரசு சார்பா மத்திய அரசுக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கையில யாருமே இல்லைன்னா அந்த உறுப்பினர்கள் அந்த குழு வந்து எப்படி அமைக்கப்பட வேண்டும்? இல்லைம்மா மொத்தமே கேளுங்க, அதான் சொல்கிறேன் நான் மொத்தமே 4 உறுப்பினர்கள், என்கே சிங் தலைவர். இந்த என்கே சிங் யாருன்னு சொன்னால் ஏற்கனவே ஃபிஸ்கல் பற்றாக்குறை சம்மந்தமாக ஒரு கமிட்டியினுடைய சேர்மனாக இருந்த ஆள், அவர் இங்கே வந்து இதையும் பேச போகிறாரு. இது வந்து ஒரு ஒரு மாநிலங்களை கலந்து கொள்ளாமல்
மத்திய அரசு இந்த நிதி ஆணையத்தினுடைய உறுப்பினர்களை அறிவிப்பது என்பது தொடர்ந்து நிகழ்ந்து வருகிறது. இது மாநில உரிமை மீது கொடுக்கப்படுகிற தாக்குதல் நான் நினைக்கிறேன். இது ஜனநாயகமற்ற ஒரு தன்மை நான் நினைக்கிறேன். நியமனம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு உங்கள்ட்ட ஒரு பொருளாதார அடிப்படையில் ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் இருக்கணும். எல்லா மாநிலங்களையும் கூட்டு வச்சு டிஸ்கஸ் பண்ணி அங்கே ஒரு சில பெயர்கள் அங்கே இருக்கணும். அப்படி பண்ணுறதே கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல போகிறா, தேசிய வளர்ச்சி குழு இருக்குது அதை கூட்டலாம், இன்டர்ஸ்டேட் கவுன்சில் இருக்குது அதை கூட்டலாம். இப்படிப்பட்ட சமஷ்டி அமைப்புக்கான அமைப்புகளை கூட்டி மாநிலங்களின் கருத்து என்ன, மாநிலங்கள் வந்து வெறும் புவியியல் அம்சங்கள் அல்ல, தேசிய இனங்கள் பல்வேறு மாநிலங்களாக இருக்குது, தமிழ் தேசியம், கர்நாடகா அப்படின்னு மொழிவாரியாக மாநிலங்கள் இருக்குது. நீங்கள் அதை உடச்சிட்டு வராங்க அவங்கிறத அடுத்த கதை. பட் மாநிலங்களின் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக கலந்தாலோசித்து தான் நிதியான அமைக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். இப்போ நான் சொல்ல வருது என்னன்னு சொன்னால், இந்த பாப்புலேஷனை மட்டும் வச்சு பேசாதீங்க தொடர்ந்து. அது ஒரு அம்சம் தான், முக்கியம் தான், இல்லைன்னு சொல்ல அதுக்கு நம்ம ஃபைட் பண்ணுங்கிறது கரெக்ட். ஓகே, இதனால வரக்கூடிய இழப்பு ஒரு மாநிலத்துக்கு எப்படி இருக்கும்? வேறு பல அபாயகரமான அம்சங்கள் இந்த ஆணையத்தினுடைய டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ல இருக்கு. நீங்கள் வெறும் பணத்தை பார்க்காதீங்க மேடம். நில மாநில உரிமைகள் தொடர்ந்து மீறப்படுகிறது. இந்த இந்த டேர்ம்ஸ் ஆஃப் எவ்வளோ மோசமாக இருக்குன்னு சொன்னால், அதாவது அறிவியல் பூர்வ பதில் கேளுங்க, இன்னைக்கு புள்ளிவிவரங்களை வைத்துக்கொண்டு ஒரு அனுமானம் செய்யலாம். பண்ணியிருக்காங்க இந்த நேற்று நடந்த கூட்டத்தில் மிக சிறப்பாக தாமஸ் ஐசக் வந்து மாநிலங்களுடைய ஷேர் எப்படி குறையுன்னு காமிச்சிருக்காரு. தமிழகத்துக்கு குறையுது 10,000 கோடியா 20,000 கோடியா நம்ம விவாதிக்கலாம். ஆனால் தமிழகத்துக்கு, கேரளாவுக்கு, அதே போன்ற தென் மாநிலங்களுக்கு குறையுது என்பது உண்மை. நான் அந்த விவரங்களுக்குள்ளே அதிகமாக இப்போ போகல. அந்த அந்த பாயிண்ட் கரெக்டு, பாப்புலேஷன் பற்றிய பாயிண்ட் கரெக்ட், மேல பிரச்சனையே இல்லை. ஆனால் அது மட்டும் பாயிண்டாக பார்க்க வேண்டாம். ஆனால் மாநிலங்களுக்கிடையே அதை சண்டையை அதை மாற்ற வேண்டாம். மத்திய அரசை எதிர்கொண்டு அனைவரும் ஒன்றாக இருந்து கூடுதல் நிதிகளை மாநிலங்களுக்கு பெற வேண்டும். பின்னர் மாநிலங்களிடையே பகிர்வை பொறுத்தவரையில் அவர்களுக்கிடையே கலந்து பேசி ஒரு நியாயமான பகிர்வை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அதில் வந்து தமிழகத்தினுடைய, தென்னகத்தினுடைய சாதனைகளும் வர வேண்டும், பிற மாநிலங்களுடைய தேவைகளும் அதில் கணக்கில் கொள்ளப்பட வேண்டும். அதுதான் நம்முடைய தமிழக பாரம்பரியமும் அதுதான். நம்ம வந்து வேண்டாம் முடியாதுன்னு சொல்ல போகிறதில்லை. ஆனால் அப்படி இணக்கமான முறையில் மாநிலங்கள் ஒன்றிணைய வேண்டும். இது வடக்கு தெற்கு என்றோ மேற்கு கிழக்கு என்றோ போஸ்ட் பண்ண வேண்டாங்கிற சென்ஸ் தான் நான் சொல்கிறேன். நான் பிராந்திய வெறியை வேற ஒன்றும் சொல்லலை. நம்ம தமிழ் மக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை கேட்பது தவறே கிடையாது, கேட்கணும். நிச்சயமாக அவர் சொன்ன மாதிரி நீட்டுங்கிறது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய திணிப்பு. கல்வி மத்திய பட்டியலுக்கு போனதே மிக பொதுப்பட்டியலுக்கு போனதே மிகப்பெரிய திணிப்பு. அதிகார மாநிலங்களுடைய சுயாட்சியை கொலை செய்கின்ற ஏற்பாடாக மாநில சுயாட்சியை பொறுத்தவரையில் வினோபா அவர்களுடைய பல கருத்துக்கள் நான் ஏற்கிறேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை ஏன் நம்ம சண்டைப்படுறாங்கன்னு நினைக்கிறான்னு தெரியல. ஆனால் ஒன்று அவர் புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு அனைத்து மாநிலங்களையும் வஞ்சிக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும் அவர். அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவங்க வந்து செல்வந்தர்கள் மீது வரி போட்டு வளங்களை திரட்ட தயாராக இல்லை. அனைத்து மாநிலங்களும் வஞ்சிக்கப்படுகிறது, ரைட். எந்த மாநிலம் அதிகமாக வஞ்சிக்கப்படுகிறது? அதுதான் கரெக்ட். எந்த மாநிலம் அதிகமாக வஞ்சிக்கப்படுது? தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது. சாதனை படித்த மாநிலங்கள் ஏன் வஞ்சிக்கப்படுது? இப்ப என்ன, ஒரே மாதிரி ஒரே ஸ்வீப்ல பண்ணிட முடியாது எல்லாத்தையும். நண்பர் வினோபா, இந்த மக்கள் தொகை 2011 என்று மாற்றும் பொழுது தென் மாநிலங்கள், அது மக்கள் தொகை கட்டுப்படுத்திய மாநிலங்கள் பாதிக்கப்படும். இது தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, உதாரணத்துக்கு மேற்கு வங்கம் குறைச்சிருக்கு, பஞ்சாப் குறைச்சிருக்குது, ஒரிசா குறைச்சிருக்குது, இவங்கெல்லாம் குறைச்சிருக்காங்க. இந்த இது டெமோகிராஃபிக் ஆஸ்பெக்டை அப்படி குறைச்சிருக்காங்க. 3-4 மாநிலம் வருது கூடுதலாக. இது தவிர அவர் அடுத்த கூட்டம் வைசாக்கில் வைக்க போகிறாங்க. அதில் வந்து இவங்கெல்லாம் கூப்பிட போகிறாங்க, ஒரு விரிவான வியூகத்தை வகுக்க போகிறாங்க. துரதிருஷ்டவசமாக தமிழக அரசு இதோடு இணைவதற்கு பதிலாக சாமர்த்தியத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கு. எனக்கு புரியல, என்ன சாமர்த்தியம்? நீங்கள் சொன்ன மாதிரி அது சாமர்த்தியமே கிடையாது. அப்போது நீங்கள் சொல்கிற அம்சங்கள் கரெக்டு. மக்கள் தொகை 2011 1971 விவாதிக்கலாம். நீங்கள் வந்து ஒட்டு மொத்தமாக நாங்கள் 71லேயே இருப்போம்னு காலங்காலமாக சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போது அதில் ஒரு நெகோசியேஷன் தேவைப்படுது. நிச்சயமாக இந்த துறையில் சாதனை படைத்த மாநிலங்களுக்கு நிச்சயமாக ஒரு மதிப்பீடு கொடுக்கப்பட வேண்டும். இது மட்டும் இல்லை, பாப்புலேஷன் மட்டும் இல்லை, ஆல்சோ அச்சீவ் நம்ம சொன்ன மாதிரி பவரில், மற்ற இடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கோம். அதுதான் பிரச்சனையே. இந்த டிஓஆர் எப்படி இருக்குன்னு சொன்னால், ஏற்கனவே நம்மளாம் அச்சீவ் பண்ண விஷயங்களை பர்ஃபார்மன்ஸ் சென்சிட்டிவாக கொண்டாந்து நமக்கு கொடுக்காமல் விடுறாங்க. அப்போ நம்ம கட்டாயமாக எதிர்த்து கேட்கணும். ஸோ நிறைய கேட்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. மாநிலங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுது, கேட்க வேண்டியிருக்கு. தொடர்ந்து விவாதிக்கலாம். இந்த இடத்துல ஏன் வேறு ஒரு கேள்விகள் ஏன் வருது அப்படின்னா,
தென் மாநிலங்களுக்கும் வட மாநிலங்களுக்கும் என்ன வித்தியாசம், தென் மாநிலங்களில் என்ன பற்றாக்குறை, வட மாநிலங்களில் என்ன பற்றாக்குறை, இது தொடர்பாக ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம் தற்போது. இந்திய நாட்டின் வளர்ச்சியில் மாநிலத்தின் பங்கு மிகவும் முக்கியமானது. ஒவ்வொரு மாநிலமும் அளிக்கும் வரி வருவாயில் அரசு இயந்திரங்கள் இயங்கி வருகின்றன. அவ்வாறு நாட்டில் தயாரிக்கப்படும் சரக்கு மற்றும் சேவையின் சந்தை விலையை வைத்து காலாண்டு வாரியாகவும் வருடாந்திர வாரியாகவும் கணக்கிடப்படும். இதுவே இந்தியாவின் வளர்ச்சி விகிதமாக பார்க்கப்படுகிறது. இந்த ஜிடிபி அளவீட்டில் விவசாயத்துறை உற்பத்தி முதல் ஐடி துறை ஏற்றுமதி செய்யும் மென்பொருள் சேவை வரை அனைத்தும் அடங்கும். இந்தியாவின் ஜிடிபியில் மூன்று மாநிலங்கள் அதிக அளவிலான பங்கீட்டை அளிக்கின்றது. இந்தியாவில் இருக்கும் 29 மாநிலங்களில் 20 மாநிலங்களில் ஒட்டுமொத்த ஜிடிபியை தமிழ்நாடு, கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மூன்று மாநிலங்கள் அளிக்கிறது. இந்த மூன்று மாநிலங்களில் ஜிடிபி மதிப்பு 778 பில்லியன் டாலராக உள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிடிபி அளவீட்டில் இந்தியாவின் பணக்கார மாநிலங்களில் மகாராஷ்டிரா முதலிடம் பெற்றுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலத்தை அடுத்து இப்பட்டியலில் இருப்பது தமிழ்நாடு. இரண்டாயிரத்தி 2014-15 நிதியாண்டின்படி தமிழ்நாட்டின் ஜிடிபி பங்கீடு 150 பில்லியன் டாலராக உள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த ஜிடிபியில் விவசாயத்துறைக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. விவசாயத்துறையை தாண்டி தமிழ்நாடு மென்பொருள் ஏற்றுமதி மற்றும் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் முக்கிய இடத்தை பிடிக்கிறது. 1960களில் மேற்கு வங்காள மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ஒரு ஆண்டுக்கு 390 ரூபாய், தமிழ்நாட்டில் 330 ரூபாய். இதே 2014 வங்க மாநிலத்தவரின் வருடாந்திர வருமானம் 80,000 ரூபாய். தமிழர்களின் சராசரி வருடாந்திர வருமானம் 136,000 ரூபாய். அதேபோல் 1960 இந்தியாவின் ஏழை மாநிலமாக திகழ்ந்த தமிழ்நாடு 2014 நாட்டின் பணக்கார மாநிலங்களில் ஒன்றாக விளங்கியது. ஆனால் தமிழகத்திலிருந்து 100 ரூபாய் வரி செலுத்தினால் மத்திய அரசிடமிருந்து திரும்ப பெறுவது 40 ரூபாயாக இருக்கிறது. இதே உத்தரப்பிரதேசம், பீகார் உள்ளிட்ட வடமாநிலங்கள் 100 ரூபாய் வரியை செலுத்தினால் 300 ரூபாயாக திரும்ப பெறுகிறது. இந்த நிலைமை வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பதை எடுத்துக்காட்டும் விதமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. திரு ரமேஷ் சேதரமன், உங்களுடைய இறுதி கருத்து, அதாவது ஏற்கனவே பண மதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி, இதனால வந்து மாநிலங்களோட வருவாய் வந்து ஆல்ரெடி நிறைய குறைஞ்சிருக்கிற இந்த நேரத்தில் இந்த 15வது நிதிக்குழு அறிக்கையும் ஒவ்வொரு மாநிலத்தின் வளர்ச்சியை பாதிக்க, வருவாயை பாதிக்கிற விதமா இருக்கு அப்படின்றதும் ஒரு கேள்வி. ஸோ உங்களுடைய இறுதி கருத்து. அதாவது ஜிஎஸ்டி பத்தி சொல்றீங்க, ஸோ ஒரு பக்கம் வருவாய் குறைஞ்சிருக்குன்னு சொல்றீங்க, காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அதுவும் குறைஞ்சிருக்கு. ஸோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும், கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும்னு பார்க்குறேன். சொன்ன ஒரு சில பாயிண்ட்ஸ் ஸ்ரீனிவாத்ரேயாஜி சொன்னதாக இருக்கட்டும், நம்ம சகோதரர் சொன்னதாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பாதி வேலிட் பாயிண்ட்ஸ். என்னென்னா, முதல்ல வந்து நம்ம கூட்டாட்சி தத்துவத்துப்படி இப்போது நமக்கு முன்னாடி வந்து பிளானிங் கமிஷன், சென்ட்ரல் பிளானிங் கமிஷன் இருந்தது, இப்போ அதை வந்து நீத்தி ஆயோக் அப்படிங்கிறது அளவுக்கு மாற்றிருக்கு இல்லையா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட்னாக்க அவங்க வேற ஏதாவது இதில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னை பொறுத்தவரைக்கும் அவங்கள இன்க்ளூட் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். ரீசன் என்னென்னா வந்து இந்த பயஸ் இருக்கும், வாட் எவர், அப்படி இல்லாமல் ஃப்ரெஷ் வியூஸ். அதே மாதிரி வந்து இப்போ இது ஃபைனல் இல்லை அப்படிங்கிறத வந்து பிபேக் டெப்ராய் அவர்கள் சொல்லியிருக்காரு, அவர் ஒன் ஆஃப் த இந்த அட்வைசரி கமிட்டி ஃபார் பிரைம் மினிஸ்டர். இதில் இது இது வந்து ஃபைனல் இது இல்லை, இன்னும் நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஃபைனலைஸ் ஆகும், அதுக்கு இன்புட்ஸ் எல்லாம் எடுத்துப்போன்னு சொல்லியிருக்காங்க. அது கட்டாயம் அவங்க பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லா ஸ்டேட்லேருந்தும் வியூஸ் எடுத்துக்கணும், இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்பேரண்ட் ப்ராசஸில், அதே மாதிரி எந்தெந்த இவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்களோ அவங்களை இன்சென்டிவைஸ் பண்ணுறதுங்கிறது ஒன்று, அதே சமயத்தில் வந்து எந்த அளவுக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுங்கிறதும் பார்க்கணும். அதை எக்ஸஸாக பண்ண முடியாது, ஏன்னா நீங்கள் அச்சீவ் பண்ண ஒன்றுத்துக்கு இன்சென்டிவைஸ் பண்ணுறதுங்கிறதும், அது ஃப்யூச்சரில், அதாவது வந்து இப்போ நான் பண்ணினதுக்கு எனக்கு ஸ்கேல் என்ன, அதாவது ஒரு ஓட்ட பந்தயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சர்க்கிளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்க அவங்கள முன்னாடி நிறுத்தி வச்சுருப்பாங்க, அதை இது ரேடியஸ்க்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி தான் நம்ம இதையும் பண்ணணும் அவங்க, அது ஒரு டிரான்ஸ்பெரண்ட்டாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற லெவலில் இருக்கணும். எல்லாரும் 100% அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு சொல்ல முடியாது, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஸோ நேரம் கொடுக்கணும் அவங்க செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்றீங்க. திரு ஆத்ரேயா, உங்களுடைய இறுதி கருத்தையும் பதிவு செய்யலாம். அதாவது இந்தியாவின் செல்வங்களை அனைத்து மாநில உழைப்பாளி மக்களும் உழைத்து உருவாக்குறாங்க, அவர்கள் அனைவருக்கும் நியாயம் வழங்கப்பட வேண்டும், அவங்களுக்கிடையே மோதலை உருவாக்குற மாதிரி ஒரு வகையில் வாதம் போகக்கூடாது. அடிப்படையில் நிதி ஆணையம் அமைக்கின்ற ப்ராசஸ் மாறணும், ஜனநாயகப்படுத்தப்பட வேண்டும். இரண்டாவது, மத்திய அரசு கூடுதல் வளங்களை மாநிலங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது, அந்த பகிர்வு என்பது மாநிலங்களின் தேவைகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும்,
மாநிலங்களின் சாதனைகளையும் கணக்கில் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு பேலன்ஸ் ப்ராசஸ் வந்து ஒரு அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் மூலமாக தான் செய்ய முடியும். அதற்கு மத்திய அரசு தயாராக இல்லை. இங்கு விவாதிக்கப்பட வேண்டியது ஏன் மாநில அரசு நேற்று கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை, பிற மாநிலங்களோடு சேர்ந்து பேசி ஒரு நல்ல அணுகுமுறை உருவாக்கியிருக்கலாமே, அவ்வளோ ஏன் மத்திய அரசுக்கு பயப்படணும், சாமர்த்தியமே இல்லை, இது அச்சம் என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கு மறு கருத்து எனக்கு அதில் இல்லை. ஆக நிச்சயமாக ஒரு கன்சல்டேட்டிவ் ப்ராசஸ் வரணும், மாநிலங்கள் ஒன்றிணையணும், விவாதிக்கணும், பொது கருத்துக்களை உருவாக்கணும், மத்திய அரசிடமிருந்து நியாயத்தை பெறுவதற்கு போராட வேண்டும். அதை ஒட்டி மாநிலங்களுக்கிடையேயான வேறுபாடுகளையும் பேசி தீர்த்துக்கலாம், அவங்களை எதிரிகளாக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாநில சுயாட்சியை அநேக ஆளும் கட்சிகள் கைவிட்டு விட்டார்கள், தான் பிரச்சனையே. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இடதுசாரிகள் யாரும் மாநில உரிமைகளை பேசுறதில்லை, அது பேசணும், கட்டாயம் பேசப்படணும். அவர் சொன்னதில் ஒரு கருத்து என்னன்னா, மாநிலங்களுக்குள்ள ஒரு சண்டையாக இதை வந்து உருவாக்க வேண்டாம், கூட்டாட்சி தத்துவம் அப்படின்ற ஒரு முறையும் நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ உங்களுடைய இறுதி கருத்து இது தொடர்பாக? உண்மைதான். இப்போ என்னென்னா, அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எந்த எண்ணத்தை கொண்டு ஒரு சில ஷரத்துக்கள் கொண்டு வந்தாங்கிறது, நிதி ஆணையம்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்னென்னா, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், 2026 வரையில் மக்கள் தொகை கணக்கு வந்து 1971 கணக்கை தான் எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தி தான் கொண்டு வந்திருக்காங்க, பாராளுமன்றத்து மூலமா கொண்டு வந்திருக்காங்க. அது கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்கல்ல, அது ஒரு ரேஷனல் இருக்கு, பாஸ் பண்ணிருக்கோம். அதை ஏன் ஒரு எக்ஸிகியூட்டிவா ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூலமா பண்றீங்க? நீங்க பண்றதா இருந்தா அரசியலமைப்பு அதை சட்டத்தை திருத்தி அப்புறம் கொண்டு வாங்க. அப்ப நீங்க லீகலா பண்ண வேண்டியதை, லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸா பண்ண வேண்டியதை நீங்க ஏன் எக்ஸிகியூட்டிவா பண்றீங்க? அதுவே ஒரு அரசியலமைப்பு சட்டத்தோட மீற வகை, அது ஒரு விஷயம். 2026 வரைக்கும் அதை மீறாதீங்கன்னு அந்த பாப்புலேஷன் சென்சஸ் 71 வரைக்கும் எடுத்துக்கங்கன்னா அதுக்கு ஒரு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்குது. அந்த அப்ஜெக்டிவ் என்ன? மக்கள் தொகை கூடக்கூடாது, குறையணும், கட்டுப்பாடுகள் கொண்டு வரணுன்றது, அது அதுவும் காலியாகிடும். மூன்றாவது விஷயங்கள், இந்த தமிழக அரசு இந்த 50,000 கோடி இந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் மூலயமா 15th ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுன்னா 50,000 கோடி குறையும்னு சொல்கிறாங்க. இதை எப்படி ஈடுகட்ட போகிறாங்க? இதை விடக்கூடாது, இதை போய் அழுத்தம் கொடுக்கணும். அரசியல் மூலியமாகவும், நிர்வாகம் மூலியமாகவும், சட்டம் மூலியமாகவும், நீதித்துறை மூலியமாகவும் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்க முடியுமோ கொடுத்து இதை நடக்காத அளவுக்கு, ஏன்னா 2020 நடக்க போகுது, ஆனால் நாளைக்கு வர்ற ஜென்ரேஷன் நீங்கள் பாதிக்கிற மாதிரி உங்களோட இன்றைய நிதி கொள்கைகள் இருக்கக்கூடாது. நிதி பகிர்வு அப்படின்றது இந்தியாவுக்குன்னு ஒரு அடிப்படை கொள்கைகளை வகுத்து தான், அது மேலே தான் நம்ம வகுக்கிறோம். நிதி பங்கிடுறது ஏதோ இருக்கிறது அப்படியே பிரித்து கொடுத்துட்றதான் கிடையாது, யார் எவ்வளோ கொடுக்குறாங்களோ அது அவங்க. இப்போ தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்கு, மகாராஷ்டிரா வளர்ந்துருக்கு அப்படின்றதுனா தமிழ்நாட்டில் எல்லாரும் வளர்ந்துடல, தமிழ்நாட்டில் இன்னும் கிருஷ்ணகிரி, தருமபுரி, ராமநாதபுரம் இந்த மாதிரி, பெரம்பலூர் இந்த மாதிரி மாவட்டங்களில் இன்னும் பின் மிக மிக, அதாவது சத்தீஸ்கர் மிக பீகாரில் இருக்கிறத விடவும் மிக பின்தங்கிய நிலையில் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இங்கே இருக்கும் போது இங்கே இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் சரி பண்ணுறதுக்கு எங்களோ நிதி தேவைப்படும். இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் மற்ற மாநிலத்தில் பார்க்குறோன்னா இன்றைக்கி நாளைக்கு என்ன ஆகிடும்னா, நாளைக்கு பீகார் மாதிரியும் நாளைக்கு வந்து சத்தீஸ்கர் மாதிரி தமிழகம் மாறக்கூடாது. இந்த முதுகெலும்பு இல்லாத தமிழக அதிமுக அரசு லெட்டர் எழுதுவதெல்லாம் விட்டுட்டு இந்த ஆரோக்கியமான முன்னெடுப்புகள் எடுக்கிறாங்கல்ல, கேரளா மாநில அரசாங்கம், ஆந்திர அரசாங்கம், இவங்களை போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அது என்ன அழுத்தம் கொடுக்கணுமோ அவ்வளோ அழுத்தம் கொடுக்கணும். இவங்க கேரளாலேருந்து நாங்கள் காவேரி மேலமைக்கு அழுத்தம் கொடுத்தோம்னு சொல்கிற மாதிரி அதில் விட்டுட்டு, நீட்டுக்கு விட்ட மாதிரி, உதய மின் திட்டத்துக்கு விட்டது மாதிரி இவங்க அதில் விட்டுட்டு இருக்கக்கூடாது. அவ்வளோதான் என்னோட. இல்லை, அது வந்து நீட்டுக்கும் உதயம் பார்த்து பேச வேணாம், ஏன்னா அதில் வந்து நிறையா அட்வான்டேஜஸ் தான் நமக்கு இருக்கே தவிர டிராபேக் இல்லை. அது நீங்கள் உங்களோட வியூ. இறுதி கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவாதத்திற்கு வந்திருந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் மிக்க நன்றி. நேர்களை, இறுதியாக 15th நிதிக்குழு வரைவு இறுதி அறிக்கை எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா, ஒரு சாமானிய மக்கள் உழைக்கிற மக்களுடைய ஊதியம் சுரண்டப்படக்கூடாது, உழைப்புக்கேற்ற ஊதியம் வேண்டும், உழைக்கிற ஒருத்தங்கிட்ட இருந்து சுரண்டி இன்னொரு பக்கம் கொட்டப்படக்கூடாது அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியுது. ஸோ இதற்கேற்ற நடவடிக்கைகளை அனைத்து மாநில அரசுகளும் கூட்டாட்சி தத்துவத்தின்படி மாநில சுயாட்சி, நிதி தன்னாட்சி, இந்த தத்துவங்களை எல்லாம் மீறாமல் செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதே உறுதியாக தெரிகிறது. இந்த விவாதம் இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லா மாநிலத்தை விட தமிழ்நாட்டில் தான் அதிகமாக நம்ம வரி செலுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் அப்படி இருந்தும் இந்த ஜிஎஸ்டி வரின்னு போட்டு தமிழகத்துக்கு எந்த சலுகையும் இல்லாமல் வஞ்சித்து மத்திய கவர்மெண்ட் வந்து ரொம்ப வஞ்சகம் பண்ணுது. அடுத்தால வட மாநிலத்துக்கு, வட அதர் ஸ்டேட்டுக்கு தான் ரொம்ப சலுகைகளை இது பண்ணுறாப்புல. ஆனால் எங்களை வந்து மத்திய அரசாங்கம் தொடர்ந்து புறக்கணிச்சிக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்கணும் வட மாநிலங்கள் கொடுக்குற மாதிரி. இதை வந்து இந்திய அரசாங்கத்தோட கவனத்துக்கு கொண்டு செல்லணும். ஆனால் அதே மாதிரி அதை கேட்டு வாங்கிறதுக்கு சரியான தலைமை தமிழ்நாட்டில் இல்லாமல் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்க தலைமையை வந்து இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். அழுத்தம் கொடுத்து மக்களுக்கு தேவையான நிதியை மத்திய அரசாங்கத்திலிருந்து வாங்கி
தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ணணும். எப்போவுமே மத்திய அரசு பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து வட மாநிலத்துக்கு தான் அதிகமான பணம் நிதி ஒதுக்குவாங்க. வட மாநிலத்தில் தான் நிறைய முன்னேற்ற திட்டங்கள்லேருந்து நல்ல பெரிய திட்டங்கள் எல்லாமே அங்கே மட்டும்தான், வட மாநிலத்தில் மட்டும்தான் நடக்கும். இப்போ நீங்கள் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இரட்டை ரயில் போக்குவரத்து திட்டம்லாம் பார்த்திங்கன்னா அங்கே சவுத்தில் வந்து இப்போ தான் வட தென் மாநிலத்துலேருந்து இப்போ தான் அங்கே தமிழ்நாட்டுக்கெலாம் நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கும் அதுக்கேற்ற ஒரு அதுக்கான பணம் எதுவுமே இன்னும் ஒதுக்கலை, ஃபண்ட் அதுக்கான ஃபண்ட் இன்னும் முழுசாக முழுமையாக இன்னும் ஒதுக்கலை. இப்போ வட மாநிலத்தில் பார்த்திங்கன்னா அங்கே வந்து அங்கே வரக்கூடிய வருமானத்தோடு நம்ம தென் மாநிலத்தில் வரக்கூடிய வருமானம் தான் அங்கே அதிகமாக இருக்கும். ஆனால் வந்து தென் மாநிலத்தில் எப்போவுமே புறக்கணிக்கப்படுது மத்திய அரசுலேருந்து எல்லா திட்டத்துக்குமே.